அப்பா, நான் தான் அப்பவே சொன்னல பாதி நிலத்தையாவது வித்து என்ன படிக்க வைங்கன்னு. நீங்க முடியாதுன்னு, விவசாயம் கொலத்தொழில் விட முடியாதுன்னு வீராப்பா பேசுனீங்கல்ல, இப்ப பாருங்க என் செட்டு பசங்களா படிச்சுட்டு ஃபாரின் அங்கங்கன்னு செட்டில் ஆயிட்டானுங்க. என் நிலைமை அப்பா, நீங்க கல்யாணம் பண்ணின காலத்துல மாப்பிள்ளைக்கு 2 ஏக்கர் நிலமாவது இருக்குதான்னு பாத்தாங்க. ஆனா இப்ப விவசாயினால எல்லாரும் யோசிக்கிறாங்கப்பா. வாடகை வீட்டுல இருந்தாலும் மாசம் மாசம் சம்பளம் வாங்குறவங்களதான் கேக்குறாங்க. ஏயா, கடன் வாங்கி வருஷமாச்சு, இது வரைக்கும் வட்டியும் வரல அசலும் வரல. என்னையா மனசுல நினைச்சிட்டு இருக்க? இன்னும் 1 மாசம் டைம் தர, வட்டியோட அசலும் வரணும். இல்ல நிலம் உன்னோடதா இருக்காது. நீ எதுக்கு இங்க வந்து தூக்கு மாட்டிக்கிற? தற்கொலை பண்ணிக்கிறது சட்டப்படி குற்றம் தெரியுமா? நடைய ஸ்டேஷனுக்கு. தற்கொலைனா என்னப்பா? அவங்க அவங்க உயிரை அவங்கவங்களே மாச்சுக்கிறது, அது தற்கொலையா? தற்கொலை இல்லப்பா. ஏன் உடம்புல உசுறு இருந்தா தானே அது தற்கொலை? நான் செத்து ரொம்ப நாளாச்சு, இப்ப உடம்பு மட்டும்தான் இருக்கு. நடைப்போனோம் அவ்வளவுதான். கடன் கொடுத்தவன் கண்டபடி ஏசும் போதும், என் மகனை பார்க்கிற போதும், அவனுக்கு ஒரு நல்ல வழி காட்ட முடியலேங்கிற போதும், வருந்தும் போதும், வருஷம் 3 போகம் அறுவடை பண்ண இந்த பூமி இப்படி காஞ்சு கிடக்கிற போதும், கொஞ்சம் கொஞ்சமா என்னோட உசுறு போயிடுது. பொதுவா விவசாயம் பண்ற போது உரம் போடுவோம், விவசாயிகளை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்களா? எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதானு எங்களை திரும்பி பார்க்க வைக்க, இந்த உடம்பு உரமாக்க நினைச்சது தப்பாயா? எந்த ஒரு பிரச்சனைக்குமே தற்கொலை ஒரு தீர்வாகாது பெருசு. வாழ்க்கையில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், நாம தான் எதிர்த்து போராடணும். போராட்டம் போராடி போராடி செதஞ்சு போச்சு. இயற்கையும் சதி செய்யுது, மனுஷனும் சதி செய்யறான். மழை இல்ல, வானத்தை நம்பி மானம்தான் போச்சு. ஒவ்வொரு தடவையும் நம்பிக்கையோட வேத உரம்னு கடன் வாங்கி போடுறோம். சில நேரங்கள்ல விளைச்சல் வீடு வந்து சேர்றது, தப்பி விளைஞ்சத விற்பனைக்கு கொண்டு போச்சுன்னா
அதுக்கு தகுந்த விலையும் இல்லை. வாங்கின கடன் வட்டியோட சேர்த்து இந்த நிலத்து மதிப்பை விட அதிகமா நிக்குது. உழவன் கணக்கு பார்த்தா உழக்கு கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப உசுறு கூட மிஞ்சறதில்ல. விவசாயிகளுக்கு நிறைய சலுகைகள் வழங்குறத சொல்றாங்களே, அது வெறும் கண் துடைப்பு சாமி. விவசாயிக்கு மரியாதையே இல்லை, அதிகாரத்தில் இருக்கிறவன் கண்டுக்கிறது இல்லை. இப்படியே போச்சுன்னா ஒரு நாள் விவசாயமே அழிஞ்சு போயிரும். இப்படியே போனா வெளிநாட்டுக்காரங்கிட்ட கையேந்தி நிக்க வேண்டியிருக்கும். அப்ப இந்த விவசாயிகளோட அருமை தெரிய வரும். ஆனா அப்ப விவசாயம் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க சொல்றத எங்களால புரிஞ்சுக்க முடியுது. என்ன பண்றது, இதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும். இனிமே இப்படி ஒரு முடிவுக்கு வராதிங்க, போங்க. வாழாம சாவறத விட வாழ்ந்துகிட்டே சாவுன்னு சொல்றீங்க. சரி, நான் வர்றேன். பெருசு, ஒரு நிமிஷம், இது விட்டு போறீங்களே. நான் வர்றேன் ஐயா. நம்பி மானம் போச்சு. சோத்துக்குள்ள ஆத்துக்குள்ள நின்னு அரகர அரகர அரகரனாலும் சோத்துக்குள்ள இருக்கிறான் சொக்கலிங்கம். எங்கள் வலுவிழந்த தேகம் கண்டு வல்லூர்கள் வட்டமிடுகின்றன. வானம் தொட்டு